ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நம்ம மொபைல் ஃபோன்கள் எடுத்துக்கிட்டாவே அதிகமாக இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா அதிக மெகா பிக்சல் கொண்ட மொபைல் ஃபோன்கள் தான் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா திடீரென அதிகரித்து இருக்கும் 48 MP கேமரா மொபைல் ஃபோன்கள், இதில் இருக்கும் சோனியின் சென்சார் ரகசியம், இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் ஹை தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. நம்ம அதிகமாக மொபைல் ஃபோனில் விரும்பி வாங்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் ஒரு சில மொபைல் ஃபோன்களில் அதிக மெகா பிக்சல் மொபைல் ஃபோன்களை வாங்குறோம். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெட்மி நோட் 7 ப்ரோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா மெகா பிக்சல் கொடுக்குறதா இவங்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறதா ஜியோமி நிறுவனம் அறிவிச்சிருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் விமர்சனம் பண்ணாங்க, இது குறைஞ்ச விலையில் கொடுக்குறது சாத்தியமாக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சில விமர்சனம் வந்துச்சு. அதே அளவுக்கு இவங்க குறைஞ்ச விலைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க மொபைலை. இது ரிலீஸ் பண்ண ஒரு வாரத்துக்குள்ளேயே ஓப்போ நிறுவனமும் F11 Pro என்ற ஒரு மொபைலையும் 48 MP மெகா பிக்சலில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதனை தொடர்ந்து ஒரு சில மொபைல் நிறுவனங்கள் 48 MP மொபைல் ஃபோன்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன்கள் 48 MP கொடுக்கறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார். இந்த சென்சாரில் தான் இவங்க ஒரு ட்ரிக்ஸை வச்சு 48 MP மொபைல் கேமராவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சென்சாரோட என்ன ரகசியம்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு உருவாக்குனது பார்த்தீங்கன்னாக்கா விவோ நிறுவனம். இது கடந்த வருடம் ஹானர் View 20 ஒரு மொபைல் ஃபோன் தான் முதன்முறையாக 48 MP கேமரா மொபைல் ஃபோன்களை வெளியிட்டது. இந்த கேமரா மொபைல்களை அடுத்து ஜேமி நிறுவனம், அதனை அடுத்து ஓப்போ, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க 48 MP கேமரா மொபைல் ஃபோன்களை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேமரா மொபைல் ஃபோன்களை அறிமுகப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற ஒரு சோனியின் சென்சார் தான். இந்த சென்சாரை வச்சு தான் இவங்க அதிகமான 48 MP மெகா பிக்சலை உருவாக்குறாங்க. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா IMX586 ஒரு சென்சார் தான். ஒரு சில முன்னணி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா கேமரா தயாரிக்கும் சென்சார் நிறுவனங்கள் இருந்து கேமராவை வாங்கி அவங்க மொபைலை ரெடி பண்ணி வித்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா சோனி மற்றும் சாம்சங் இந்த ரெண்டு நிறுவனம் தான் இருக்கிறதுலே சென்சார் உருவாக்குற மொபைல் நிறுவனங்கள். ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிளில் கூட ஐஃபோனில் கூட ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, சோனியோட சென்சார். அந்த சென்சார் தான் IMX586. கடந்த வருடம் இந்த IMX586 என்ற ஒரு புதிய சென்சாரை வெளியிட்டது சோனி நிறுவனம். இந்த சென்சார் போலவே சாம்சங்கும் ஒரு சென்சார் ரிலீஸ் பண்ணாங்க, ISOCELL GM1 ஒரு சென்சாரை வெளியிட்டது. இதுவும் ஒரு சில மொபைல் ஃபோன்களை யூஸ் பண்ணாலும் இந்த சோனி சென்சார் அளவுக்கு இந்த மொபைல் சென்சார் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா சோனி கம்பேர் பண்ணுறப்போ சோனி தான் இருக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்குது, சாம்சங் இதோட 1% கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஒரு சில பெரும்பாலும் ஒரு சில நிறுவனங்கள் சோனியோட சென்சாரை தான் அதிகமாக லைக் பண்ணி அவங்க மொபைல் ஃபோன்களை சென்சாராக கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஒரு சில இருக்கிறது தான் ரெட்மி நோட் 7 ப்ரோ. இது ரீசெண்டாக சீனாவில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த சீனாவில் வெளியிட்ட ரெட்மி நோட் 7 ப்ரோ மொபைலில் இருக்கிறது சாம்சங்கோட சென்சார். ஆனால் இப்போது இந்தியாவில் வெளியிட்டிருக்கிற ரெட்மி நோட் 7 ப்ரோ மொபைலில் இருக்கிறது சோனியோட IMX586 சென்சார். இந்த சென்சாரை வச்சு தான் இவங்க இந்த மொபைலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்த சென்சாரை ஏன் இவங்க இந்தியாவில் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்சாரோட விலை வந்து குறைஞ்சது 2000 உள்ள தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் அதிகமாக இது ஹோல்சேலில் வாங்குறப்போ இதோட விலை வந்து இன்னமும் கம்மியாக கிடைக்குன்றதால இந்த மொபைல் சென்சாரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்சாரில் வச்சு தான் இவங்க இந்த 48 MP மொபைல் கேமராவை திறனும் கொண்ட ஃபோட்டோவை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் இந்த 48 MP மொபைல் கேமராவை இவங்க எடுக்கிறதுக்கு இந்த சென்சார் மட்டும் காரணம் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு சில தந்திரமும் அடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மென் பொருள் சேஞ்சஸ். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 48 MP புகைப்படங்களை எடுக்கிறதுக்கு இந்த சென்சாரில் உண்மையான மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னாக்கா 12 MP. இந்த 48 MP மெகா பிக்சல் எடுக்கிற இந்த சென்சரோட உண்மையான 12 MP மெகா பிக்சலை தான் இவங்க இவ்வளோ டெவலப் பண்ணி 48 MP மெகா பிக்சலை கொடுக்குறாங்க. ஸோ இந்த 48 MP மெகா பிக்சல் வர்றதுக்கு காரணம் இந்த IMX586 சென்சார். இந்த சென்சாரில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக ஒரு சென்சாரில் பார்த்தீங்கன்னா பேயர்னு ஒன்று ஒரு அடுக்கு பகுதி கொண்டிருக்கும். இந்த கேமரா வழியாக உள்ள வர ஒளியை என்ன பண்ணு பார்த்தாக்க இது நிறங்களை பிரித்து உள்ளே அனுப்பும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25% நீல நிறமாகவும் ஒரு 25% சிவப்பு நிறமாகவும் 50% பச்சை நிறமாகவும் இவங்க இந்த பகுதி அடுக்கலை பிரித்து வச்சுருப்பாங்க. இது மூலயமா தான் இவங்க ஃபோட்டோ இரவில் எடுக்கும்போது நல்ல வெளிச்சமாக நம்மளுக்கு ஃபோட்டோ கிடைக்குது. இது 48 MP மெகா பிக்சல் ஃபோட்டோ அளவுக்கு நம்மளுக்கு டெவலப் பண்ணி இந்த சென்சார் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரிக்ஸை வச்சு தான் இவங்க இந்த 48 MP மொபைல் கேமராவை ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே இந்த சென்சார் அமைச்சிருக்கும். ஸோ இதன் மூலமாக தான் நம்மளுக்கு வெளிச்சம் குறைவாக இருக்கிற பகுதியில் அதிக ஒளியை உணரக்கூடிய இரவில் மட்டும் ஒரு தெளிவான ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு இந்த சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சென்சார் 48 MP புகைப்படங்களை எடுக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி அளவுக்கு வரது காரணம் அதில் இருக்கிற மொபைல் சேஞ்சஸ் தான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 48 MP ஃபோட்டோ தேவைப்படுறப்போ இதோட மென்பொருள் அளவும் அந்த அளவுக்கு தேவைப்படும். இதோட மென்பொருள் அளவு பார்த்தீங்கன்னாக்கா இதோட 48 MP கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசர் அதிக வேகம் இருக்கணும். அதே மாதிரி இந்த ரெட்மி நோட் 7 ப்ரோவில் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னாக்கா
ஸ்னாப் ட்ராகன் 675 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோவில் 40 MP ஃபோட்டோ எடுப்பதுக்கு ஆப்ஷன் கேமரா ஆப்பிள் ப்ரோ மோட்ன்ற ஒரு பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா தான் இவங்க இந்த 40 MP மொபைல் கேமராவை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தாக்க இது 40 MP கிடையாது, 12 MP மொபைல் கேமராவை தான் ஒரு சென்சார் மூலிமா இவங்க 40 MP மொபைல் கேமரா வரைக்கும் டெவலப் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துருக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 40 MP மொபைல் கேமரா ஃபஸ்ட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெட்மி தான். ஆனால் இதுக்கு முன்னாடியே விவோ நிறுவனம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக விலை கம்மியாக கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெட்மி நோட் 7 ப்ரோ தான். ஸோ இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கேமரா வாங்கலாமா, இந்த மொபைல் வாங்கலாமா, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேமராட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு சில மொபைல் நிறுவனங்கள் இந்த 48 MP மொபைல் கேமராவை கொடுக்கறது ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது ஆக்சுவலாக 48 MP மொபைல் கேமரா கிடையாது, 12 MP தான். இந்த 12 MP தான் இவங்க ஒரு சென்சார் மூலமாக டெவலப் பண்ணி 48 MP மெகா பிக்சலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு 48 MP ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இருந்தளவுக்கு இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த மொபைலை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மொபைல் வாங்குவீங்களா மாட்டிங்களான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த மொபைல் ரொம்ப ஒரு ஒர்த்தான மொபைல் தான். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மொபைல் வாங்கினு வச்சிங்கன்னா ரெட்மி மொபைல் வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரெட்மியில் அதிக பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மொபைல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா நான் சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 ப்ரோ ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மொபைல் தான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.